ஓய், ஒரு டீ குடு. வணக்கம் அண்ணா. ஒரு டீ குடு. இப்ப குடுத்த டீ தாங்க. அப்படிங்களா? வாய் கொப்பளிக்க சுடுதண்ணி கொடுத்தீங்கன்னு நினைச்சேன். ஒழுங்க நல்லா ஸ்ட்ராங்கா டீய போடுறேன். இனி அங்க ஒரே சத்தம். நம்ம ராஜா பத்திர செத்து போயிட்டாரு. சீக்கிரமா தூக்க சொல்லு. போன நார போகுது தனியா. ஒன்னாவே கோலி அடிச்சு ஒன்னாவே சைட் அடிச்சுட்டா. இப்ப அவர் மட்டும் என்ன விட்டு போயிட்டார. தாங்க முடியுமா? என்னால வாய திறந்து சொல்லேண்டா. ஆமா அண்ண, முடியாது. இல்ல முடியாது ராஜா பாதர. ராஜா பாதரே, இல்ல உத்தியா, எவ்வளவு பெரிய துக்கம் தர வந்திருக்க, மறைச்சிட்டு இருக்க. ராஜா பாதரே, விட்டுட்டு போயிட்டேயா? என்ன தனியா விட்டு போயிட்டேயா? கட்டவு முன் மாதிரி மீசையை வச்சுட்டு கட்டையில போயிட்டேயா? நேத்து கூட வாயால பேசினியா என்கிட்ட? அப்ப ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, இன்னைக்கு போறேன்னு. ராஜா பாதரே, இல்லையா, அது அயோக்கியத்தனமா இருக்கு. அவர் படுத்த படுக்கையா கிடந்து பத்து நாள் ஆச்சு, நேத்து கூட பேசணும்னு சொல்றான். இன்னும் பாரு மிஸ்டர் ராஜா பாதர், போன மாசம் கூட என்கிட்ட கை மாத்த 50 ரூபா வாங்கினேயா, கடனாளியா போயிட்டேயா? என்னது இன்னும் என்ன சொல்ல போறா? யாரு கட்டா? அழியா? சகோதரி, ராஜா பாதர் உனக்கு மட்டும் பாதர் இல்லம்மா, எனக்கு தான் பாதர். நேற்று நைட்டு தாமா எனக்கு அந்த உண்மையே தெரிஞ்சது. ராஜா பாதர், இப்படி ஒரு திருட்டு தனத்தை பண்ணிட்டு போயிட்டேயா? என்ன பண்ணுவேன் பாரு, பெத்த பொண்ணு கூட கொஞ்சமா தான் அழுவுறா. நான் தான் மறைச்சு அழுவுறேன். உனக்கு நான் தான் கொள்ளி வைப்பேன். சத்தியமா சொல்றியா? உனக்கு நான் தான் கொள்ளி வைப்பேன். உன் நெத்தி மேல சத்தியமா சொல்ற ராஜா பாதர், நான் தான் கொள்ளி வைப்பேன். வாய திறந்து சொல்லியாயோ. உன்னை நான் வந்து சுடுகாட்டுல மீட் பண்றேன் ராஜா பாதர். என் முஞ்சு ஏயா பாக்குறேன், அங்க பார் ராஜா பாதர, பார் ராஜா பாதர. இதுல ஒண்ணும் குறைச்சு இல்ல. விஷயத்துல கொஞ்சம் பட்டம் குடுக்கலாம் ஐயா. பேசி ஆள அவுட் ஆகிடுவிய. எவ்வளவு மாமலா குடுக்கற? 50 ரூபாயே கூட. சுமாரான மார்க்கெட்டுக்கு இந்த போடு போடுறிய. சூப்பர் மார்க்கெட்டா இருந்தா அவ்வளவுதான். இந்தா என்ன அங்க வைக்கிற? உண்டியலா? இல்லையா, மனசாட்சியை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். சம்பாதிக்கிற காசாவது மனசுக்கு பக்கத்திலே இருக்கட்டுமே. என்னதான் குடுக்கற காசுக்கு பாதிக்கு பாதி பேசி தீத்துருவிய. நீ சாப்பிட்டியா? அப்புறம் நானும் இதே மாதிரி பண்ணுவேன். ஐயோ ஐயோ, வேணாம் ஐயா, அவசரப்படாதயா, நானே வரேன். ஹலோ, யார்? குஞ்சிதா பாதமா? இப்பதான் எனக்கு லைன் கிடைச்சது. அங்கெல்லாம் வேலை எப்படி நடக்குது? எல்லாம் ஓகேவா? என்ன பண்ற? எது வசதி உனக்கு? பேசாம கார்டே போட்டுறங்க. வாரம் ஒரு தடவை போடணும். சைக்கிள் விட்டு போடா. சைக்கிள்? ஏன் சைக்கிளுங்க? தொகுதி அவசரம் வர சொல்லி சொல்லிருக்காரு. ஓ, அப்புறம் வாங்கிக்கலாம். இனிமே வேற சைக்கிள் தான் வாங்கணும். ம்ஹூ.
அடிங்க இவங்களா இங்க வந்தா? ஏத்த வீட்டுக்கார புச்சா வந்துக்கிறாங்கண்ண. உன் மரியாதைக்கு நீலாம் அவளாண்ட பேசக்கூடாது. நானே பேசிக்கிறேன் அத்தா. நீ போ. சொல்லி வை. பேஜார் ஆயிடுவா. பஞ்சர் ஆகிடு வேணா. நானே பெண்டை நிமித்திடுறேன். என்ன நீ வீட்டாண்ட சொல்லிட்டு யாருண்ட விளாட? நீ குடும்பத்தோட காலி பண்ணிடுவான். முழிச்சிட்டு இருக்கும் போதே கண்ணை பிடுங்கி கைலாங்க எல்லாம் வித்துருவான். என்னண்டே திருடி இருக்காந்துருமா அவன் மனுஷனா? ஆமா நானும் பாக்குறேன். ஊரே அந்த ஆளை கண்டு பயந்துட்டு இருக்கு. நீ மட்டும் எப்படி ஓட்டிட்டு இருக்க? இப்ப கேட்டியே, இது கேள்வி. தண்ணி அஷ்டானா யாரும் கிடைக்கலன்னா என்ன கூப்பிட்டு அடிப்பான். அதே மாதிரி துட்டு கஷ்டம் என்னதான் கூப்பிட்டு கொடுப்பான். மாசம் பூரா அடி வாங்கினாலும் ஒரே நாள்ல 200-300 சம்பாதிக்கலாம். அதனாலதான் அவனாண்ட இருக்கேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். எஸ் எஸ். ஆனா நீ சொல்ற அளவுக்கு அவ்வளவு மோசம் இல்ல. ரொம்ப டேஞ்சரான ஆளு. பத்து பிசா கூட. ஒரு பெரிய வாட்டலா பார்த்து ஏறியே மரமடையில் பார்த்து செடி முளைச்சிருக்கு. கண்ணை துறக்கணும் மாமி. என்ன செட்டப்பா, அள்ளி விடு. என்னங்கடா போர்டு? ஏன்பா இந்த டேபிள் யாருப்பா? சீக்கிரமா கூப்பிடு. வெல்கம் சார். வெல்கம் சார். Have you used the table, sir? What do you like to have, sir? Do you want to see the menu, sir? We have South Indian dish, North Indian dish, Chinese, snack, cool drink, ice creams, etc., etc., sir. என்ன சார் வேணும்? அப்படி கேளியா, நீ பாட்டுல தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசினா புரிய வேணாமா நமக்கு? உங்களுக்கு என்ன சார் வேணும்? இந்த ஹோட்டல்ல இன்னான்ன ஐட்டம் இன்னான்ன ஐட்டம் இதோ நல்ல வெள்ளையா உரிச்ச கோழிக்குமா? என்ன சும்மா சார்? சும்மாவா? ஏப்பா இந்த ஹோட்டலுக்கு எல்லாம் யாருப்பா? இந்த ஆள் பார் போறவர் வெள்ளை காய்ச்சலாம் சைட் அடிச்சு நிக்கிறான். அப்புறம் அந்த இங்கிலீஷ் தாய்களை நம்மளால தப்பா நினைக்கும். தரவழ்கள் அளவுக்கு தப்பு பண்ண தம்பி யாரு? இன்னொரு வாட்டி பண்ணு. பண்ணு. இந்த 50 ரூபா. இன்னொரு வாட்டி பண்ணு. பண்ணு. துணி ஓகே. இந்த இன்னொரு வாட்டி பண்ணு. 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 ஓகே. காலையில ஒருத்தன் சொன்னா 5000 ரூபாய் இருந்தா மாசம் பூரா மஜா பண்ணலான்னு. ஒரே நாள்ல காலி. பீடி மட்டும்தான் மீதி. இந்த 50 பைசா வச்சுக்கோ. இது எதுக்கு சார்? போய் சுத்தமா ஷேவ் பண்ணு. பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவா. நீதான் ஒண்ணு கட்சியா? என்னங்கடா அது? நம்ம வீட்டு யார் இப்படி அசிங்கம் பண்ணது? அசிங்கம் பண்ணிட்டு அட்ரஸ் வேறியா? வாசல் பெருக்கினதுக்கு 10 பைசா, தண்ணி தெளிச்சதுக்கு 10 பைசா, கேலப்பொடி சி கோலப்பொடி 45 பைசா, கோலம் போட்டதுக்கு 25 பைசா, உள்ளூர் வெறி. உள்ளூர் வெறியா? உள்ளூர் வரி 5 பைசா, ஆக மொத்தம் 95 பைசா. சரியான சில்லறை கொடுக்கவும், கடன் அன்பை முறிக்கும். இப்படிக்கு எதிர் ஊட்டு ஜன்னல். அடிங்க என்னடி ஜிம்மி பக்கடா காட்டுறிய நீ? கடன் அன்பை முறிக்குமா? நான் கைய கால முறிச்சிடுவேன். இப்படிக்கு எதிர் ஊட்டு ஜன்னல். ஏய் எதிர் வீட்டுல ஜன்னல் மட்டும்தான் இருக்கும், வீடு இருக்காது. காலி பண்ணிட்டு நானு கோலம் தான் தண்டி துட்டு கேப்ப. இப்ப பாரு. ஏய் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இனிமே இந்த தெருவுல எவ்வளவு கோலம். ஏய் சொல்றாங்கல்ல நீ புள்ளி வச்சா நான் கோலம் போட்டுவேன். போடி உள்ள. இனிமே இந்த தெருவுல எவ்வளவு கோலம் போடக்கூடாது, யாரும் பால் கறக்கூடாது, அப்பாளிகா குழாடியில உட்காந்து சாமான் தேய்க்கூடாது. சொல்லிட்டேன். என்ன செய்யறது? ஏம்பா எவ்வளவு இது? 10 ரூபாய். 10 ரூபாயா? இந்த துடுக்கெல்லாம் வராதா? வராது. வராதா? என்னங்கடா அது? இன்னொரு வாட்டி பண்ணு. பண்ணு. இது மொத்தமா எவ்வளவு? 100 ரூபாய். 100 ரூபாயா? கொஞ்ச நேரம் அள்ளிங்கன்னு வரேன். நீ குனிஞ்சா மட்டும் நான் துட்டு கொடுக்கணும். நான் குனிஞ்சா நீ துட்டு கொடுக்கூடாதா?
குடுறா. சார், நீங்க எங்க சார் என்கிட்ட துட்டு கொடுத்தீங்க? அச்சிருவா உன்ன, நேத்து நீ கொஞ்சமா குடிச்சிருக்க, 100 ரூபாய் கொடுக்கல. சார், 100 ரூபாய் எங்க சார் கொடுத்தீங்க? 50 ரூபாய் சார் கொடுத்தீங்க. 50 ரூபாய் கொடுத்த, அப்ப 50 ரூபாய் கொடு. சார், அது வந்து அச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன். குடுறா, என்ன தண்ணி அடிச்சிருந்தா தெரியாதுன்னு அமுக்கினீங்களா நேத்து? சார், நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்ப பண்ணது நல்லா இல்லையா? இப்ப பாரு, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்ப துட்டு கொடு. சார், நான் புள்ள குட்டிக்காரன். உன்னை எவன்டா பெத்துக்க சொன்னா? இப்ப நீ குடுக்கல, மூஞ்சி மேல எல்லாம் பேத்துருவேன். குடு, குடு சீக்கிரம். வாங்கின சம்பளம் கூட தீர்ந்து போச்சு சார். இனிமே உங்க கால பிடிச்சு கேக்குற சார், என்ன விட்டுருங்க சார். பிடிச்சு கேளு சார். சொல்லு சத்தியமா. இனிமே யார்கிட்ட காசு கேட்க மாட்டேன் சார். ப்ளீஸ், என்ன விட்டுருங்க சார். கேட்க மாட்டேன்ல, இதோட ஒண்ணு விட்டுறேன். ஆனா இதை வித்து நான் ஒரு 50 ரூபாய் எடுத்துக்கிறேன் சார். ஆத்தா. அம்மா, பாம்பு முட்டையை குடிச்சிருச்சு. ஆனா சைஸ் மட்டும் ரொம்ப சின்னதா இருக்குன்னு வருத்தப்பட்டுச்சு. அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் பெருசா இருக்கு. அண்ணே, உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. ஏண்டா டேய், சும்மா அங்காட்டி லெட்டர் போடுறான்னு சொன்னா நிஜமாலுமே நீங்க போற லெட்டர் படிக்கிற அளவுக்கு நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம கோயில படுத்துருக்கோம் நினைச்சியா? சத்தியமா நான் போடலண்ணே. உங்க சொந்தக்காரங்க யாரோ போட்டிருக்காங்க போல இருக்கு. சொந்தக்காரங்களா? என்னங்கடா அது? நம்ம ரொம்ப நாள் ஜெயில இருந்ததுக்காக நம்ம தியாகி பட்டம் கொடுக்கறானோ என்னவோ. காட்டு குடிச்ச இல்ல, இடத்த காலி பண்ணு. சரி. ஏய், ஏண்டா உரைச்சு உரைச்சு பாக்குற எருமாடு மாதிரி, பெருசா பட்சி கிழிக்கிற மாதிரி. இந்தா கிஷ் படி. கிஷாச்சி, எப்படி பிடிக்கிறது? என்னப்பா இத கொஞ்சம் பட்சி சொல்ல? என்னடா இது? யாரோ காடு போட்டுக்கிறாங்க. சச்சா, இது காடு இல்லடா, கவரு. இன்னம்மா கண்ணு, எப்படி கீரை? சிறுக்கீரியா முறைக்கீரியா? நீ முறைக்கீரைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உன்னை ரசிக்கிறேன், அதாவது லவ்ஸ் பண்றேன். நெஞ்சில தைரியம் இருந்தா நீ என்ன லவ்ஸ் பண்ணு. உங்ககிட்ட இருந்து பதில் வர வரைக்கும் நான் டெய்லி டெய்லி லெட்டர் எழுதிக்கினே இருப்பேன். இன்னா பேஜாரக்கீதா? இப்படிக்கு எதிர் வீட்டு ஜன்னல். ஓய் இன்னாடி, என்ன நம்மளாண்டே பிலிம் காட்டுறியா நீ? துவைச்சு தொங்க விட்டுருவேன், ஜாக்கிரத. ஓய், இன்னொரு வாட்டி அவளாண்டது லெட்டர் வந்தது, நான் லெட்டருக்கு பதிலா ஒன்னதான் கிடிப்பேன். இன்னாடி அங்க நின்னு தலைக்கு நிக்கிற நீ. ஒண்ண ஆத்தா, என்ன மாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பின்ன என்னடா, தெருமுனையில ஒரு டீ கடை, எதிரில ரெண்டு பெஞ்சு, அதுல 4 பேர், இப்படி வெட்டித்தனமா பேசி பேசிதான் இந்த நாடே குட்டி சோரா போய்கிட்டு. இனிமேலும் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன பண்ண போறீங்களா? உடனடியா ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறேன். ஏப்பா, எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டா அப்புறம் ஓட்டு போடுறது யாரு? ரெண்டு பேரையாவது விட்டு வைங்கப்பா. யார் இந்த பிற்போக்கு வியாதி? மனுஷன் தாப்பா, நம்பவே முடியல. புதுசா ஒரு புரட்சியை வெடிக்க விட மாட்டீங்க போல இருக்குதே. வெடிக்கிறதுக்கு முன்னாலேயே போட்டு அமிக்கிடுவீங்களே. யோ, 100 ரூபீஸ்க்கு சேஞ்ச் வச்சிருக்கியா? எங்கிட்ட இருக்கிறத 50 பைசா சில்லறதான். சில்லற காசை வச்சுக்கிட்டே இவ்வளவு சில்மிஷமா பேசுறியே. எங்கள மாதிரி நோட்டு வச்சிருந்தா இந்த நாட்டை போட்டு ஒரு ஆட்டு ஆட்டி இருப்ப போல இருக்குது. நீ ஏன் ஆட்டுற? பின் என்ன சார், தெருமுனையில ஒரு டீ கடை, எதிரில 2 பெஞ்சு, அதுல 4 பேர், இப்படி வெட்டித்தனமா பேசி பேசித்தான் இந்த நாட்டையே குட்டிச்சோர் ஆக்கிட்டாங்க சார். இத நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேனே. இப்ப அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் சார்? நாங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் சார், அதுக்கு பொருளுதவி வேணும் சார். பொருளுதவி? நீங்க ஒண்ணு செய்யுங்க. அதோ படுத்திருக்கிறாரு குப்பத்து ராசா, அவர்கிட்ட போய் நான் தான் உங்க அப்பன்னு அழுத்தம் திருத்தமா 3 தடவை சொல்லுங்க. போதும் போதுங்கிற அளவுக்கு கொடுப்பாரு. 3 தடவை என்ன சார், பணம் கொடுப்பாருன்னா 300 பக்கம் வசனமே பேசிடுறேன். விதி ஏமா அப்படி சொல்லி அனுப்புறீங்க? அப்பன் யாருன்னு தெரிஞ்சா வெட்டலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிறான் அவன். அவங்கிட்ட போய் நான் தான் உங்க அப்பன்னு இவன் சொல்ல போறான். ஒரு கொத்து பரோட்டா போடப்பா. இன்னொரு வாட்டி சொல்லு. உன்னை 10 மாசம் சுமந்து வித்தாலே உங்க அம்மா, அவளோட புருஷன் பா. இன்னொரு வாட்டி சொல்லு.
நான் பெத்த ராசா, வாய் நிறையா பேசுப்பா. நான் பெத்த ராசாவே பேசுடா. ஒன்ன தட நீ எழுதுற கதை என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா உனக்குள்ள இவ்வளவு பெரிய கதை இருக்குன்னு எனக்கு இப்ப தாமா தெரிஞ்சது. என்னயா திடீர்னு சம்பந்தா சம்பந்தம் இல்லாம பேசுற? உனக்கும் அந்த எதிர்விட்டு ரவுடி பயலுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கிட்டு தாமா பேசுறேன். யாரையா சொன்னாங்க? யார் சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா நீ எடுத்த முடிவு தப்புமா. எந்த பொண்ணுக்குமே நடக்க கூடாத கொடுமை உன் கல்யாணத்துல நடந்திருக்கு. அதையும் மீறி அந்த மாப்பிள உன்னை ஏத்துக்கிறேன்னு சொன்னப்போ வேண்டான்னு சொல்லி உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கையை நீயே பாழாக்கிட்டியம்மா. இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு கெட்டு போனவங்கிற பேரோட பொண்டாட்டியா வாழ்றத விட ஏன் எனக்கு எடுத்தவனுக்கே ஒரு நல்ல பொண்டாட்டியா வாழக்கூடாதுன்னுதா இங்க வந்த. நீ சொல்றத பார்த்தா கெடுக்கப்பட்ட எல்லா பொண்ணுங்களுமே தன்னை கெடுத்தவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தாலும் பரவாயில்ல, அவனோட வாழணுங்கிறதுதான் சரிங்கிறியா? இதுதான் சரின்னு நான் சொல்லலாயா, ஆனா அந்த அதிர்ச்சிக்கு அப்புறம் எந்த ஒரு சராசரி பொண்ணா இருந்தாலும் தற்கொலை பண்ணிட்டு செத்துருப்பா. கொஞ்சம் புத்திசாலி பொண்ணா இருந்தா அவன போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்பா. நான் தற்கொலை பண்ணிக்கிறதுனாலயோ அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுனாலயோ எனக்கு ஏற்பட்ட அவமானம் போயிடுவா போகுது. அதுக்காக உனக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஒரு பொறுக்கி கூட வாழ போறேன்னு சொல்றியம்மா, உன் குடும்ப கௌரவம் என்ன ஆகும்? கல்யாண வயசுல மக இருக்கும்போது மக வயசுல இருக்கிற ஒரு பொண்ண நானாந்தாரமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு எங்க அப்பா. என் கல்யாணம் நின்னு போனதை பத்தி கூட கவலைப்படாம புது பொண்டாட்டிய கூட்டிட்டு ஹனிமூனுக்கு போயிருக்காரு. அந்த பொறுப்பு இல்லாத அப்பாவோட வாழ்றத விட நீ சொன்ன இந்த பொறுக்கியோட வாழ்றது எவ்வளவோ மேல். எல்லாம் சரிதாம்மா, ஆனா எந்த நம்பிக்கையில அவனை திருத்திட முடியும், மனுஷனை மாத்திட முடியும்னு நினைக்கிற? உன் கழுத்துல வெறும் மஞ்ச கயிறு மட்டும் கட்டிட்டு மறுநாள் காலையில உன் உடம்புல இருந்த எல்லா நகையும் திருடிட்டு போன புருஷன் இப்போ உயிரோடு இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனா இன்னும் அவன் கட்டின தாலிய சுமந்துகிட்டு என்னைக்காவது ஒரு நாள் அவன் திரும்பி வருவான், திருந்தி வருவான்னு நீ எந்த நம்பிக்கையில காத்துட்டு இருக்கியோ அதே நம்பிக்கையில தான் நானும் காத்துட்டு இருக்கேன். ஐயா, உன் மனச புண்படுத்துறதுக்காக அப்படி சொல்லல ஐயா. ஒரு பொண்ணோட மனச உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு தான் அப்படி சொன்ன. உலகம் பிறந்ததும் எனக்காக, இங்கே பொங்கல் வைப்பதும் எனக்காக. என்னங்கடி தட்டுல வச்சு மூடி மூடி ஊட்டு ஊட்டு எடுத்துட்டு போறீங்க? நமக்கு கிடையாதா? சீப்போவா பசிக்குதுன்னு கேக்குறேன் சீப்போங்கிற குதிரவால, நீ தனியாவா கவனிச்சுக்கிற? இன்னைக்கு கடை வேற இல்ல, வயிற்று டீயும் பீடியும் மட்டும்தானா? நம்ம ஊடுதானா? ஆச்சரியமாகுத, நம்மள மதிச்சு யார் நமக்கு விருந்து வைக்கிறா? கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமா. இது என் கையால சமைச்சது, நீ ஒவ்வொரு ரொம்ப சாப்பிட்டீனா என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். பின் குறிப்பே இதுக்கு நீ துட்டு கொடுக்க வேணாம். என்ன பின்னான்றா, சாப்பாட்டுக்கு எல்லாம் துட்டு கொடுக்க வேணாங்கறா, அவ்வளவுதானே? சரி விடு, நீ போய் உன் வீட்டுல துண்ணு. என்ன, நான் இதை துடுக்கறேன். காக்கா இருக்கே காக்கா.
அட கருப்பா இருக்கும் என்ன, அதுக்கு தம்மா தூண்டு சோறு கச்சா கூட ஊர்ல இருக்கிற எல்லா காக்காவையும் கூட்டினு வந்து அதுக்கெல்லாம் ஊட்டிட்டு அப்பா அழிகாது துண்ணுமா. ஐயா நான் உன்ன சொல்லண்ண, காக்காவ சொன்னேன். இந்த கழுத இருக்குல்ல கழுத. ஆமா. அட மூக்கெல்லாம் வெள்ளையா இருக்குமேடா. அந்த கைதை என்ன பண்ணுமா, சாப்பிடும் போது யாராவது நொய் நொய் நொயின்னு டிஸ்டர்ப் பண்ணினே இருந்தா பீச்சங்கால இல்ல அந்த பீச்சங்கால தூக்கி அங்க பாரு. ஒரே நிதி பீச்சங்கால நாய். என்ன மாதிரி உட்காரு, உட்கார சொல்ற. பேரா யாருக்கு தெரியும், பெத்தவங்க இருந்தா தானே பேர் வைக்கிறதுக்கு. பின்ன எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க? என்ன யாரும் கூப்பிட மாட்டாங்க, நமக்கு பர்மனண்டா எல்லாம் பேர் கிடையாது. அப்படியே உனாவது பேர் வச்சு கூப்பிட்டானா பேஜாட மாட்டான் அவன். சரி, நான் அவனுக்கு ஒரு நல்ல பேரை வைக்கட்டுமா? என்னவும் அங்கங்க கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷ பொண்டாட்டி சேர்ந்து பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க. ஏன் தலை எழுதி ஏன் புருஷனுக்கு நான் பேர் வைக்க வேண்டியிருக்கு? வைக்கிறதா வைக்கிற, நல்ல ஒரு இங்கிலீஷ் பேரா வையன், ஒரு மதிப்பா இருக்கும்ல. முரட்டு தனமா ஒரு ஆள் இருப்பானே, குதிரை மேல எல்லாம் போவானே. மதுரை வீரனா? சிச்சி, நெப்போலியன். நெப்போலியன், எனக்கு அந்த பேர் நல்லா தெரியும், நல்லா பழக்கமாச்சு எனக்கு அவரு. உனக்கு பழக்கமா? எப்படி? அது வந்து நம்ம கையில் நிறைய மால் வந்து வச்சுக்கோ, மஜா பண்றது நான் அந்த பிராண்டி தான் வாங்குவேன், நெப்போலியன் பிராண்டி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது வந்து என்னைய தேடுற? இல்ல இங்க ஒரு பழைய நெப்போலியன் பாட்டில் ஒண்ணு வச்சிருந்தேன், அது இருந்தா உன்கிட்ட காட்டலாம்னு சொல்லிட்டு. இனிமே இந்த பாட்டில், இந்த நெப்போலியன் இதெல்லாம் மறந்துடணும். ஓகே, இப்ப நான் உனக்கு ஒரு நல்ல பேரா வைக்க போறேன், சீதாராமன். சீதாராமன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கே. சீதாராமன் அஞ்சேத்து அமக்கலமா இருக்கு. ஓய் என்னடா சாவட்ட, பட்டைய கட்டிடுவோம் ஜாக்கிரத. அவசரப்படாதனே, நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க. நம்ம ஏரியா டிவில ஒளி ஒளியும் காட்டுறாங்க, பாக்குறீங்களான்னு கேட்டேன். இல்ல இல்ல, நாங்க இங்க இருந்தே பாக்குறோம். எது உள்ள இருந்தே பாக்குறீங்களா? என்னத்த சொல்றாங்களே தெரியல ஒண்ணுமே. யோ, ஒளி ஒளி அங்க புரிஞ்சா போதாது, போயா. ஆல் சைலன்ட். தாய்மார்களின் கவனத்துக்கு அடுத்த குழந்தை இப்போது வேண்டாம், ஒரு குடும்பம் ஒரு வாரிசு. கையெடு. எதுக்கு எடு? இல்ல அன்னைக்கு கர்ப்பமா இருக்கேன்னு சொன்ன, வயிறு உப்பவே இல்ல, அப்படியே இருக்கு. அப்படியே சொன்னே இல்லையே? பொய்யா சொன்னே? பொய்யாடி சொன்னே? ஏன் அப்படி என்ன ஏமாத்துனே? உன்னை இப்படி மாத்தணுங்கிறதுக்காக தான் போய் சொன்னேன். கைய மேல போடு, நல்லா போடு. எதுக்கா என்ன பொய் சொல்ல ஏமாத்துனே? சொல்லு, பொய் சொல்ல. நீ என்கிட்ட உடை பொண்ணு. நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுடி எம்மா. இந்த முக வெட்டு கூட நல்லா தான் இருக்கு. அட என்னடி அண்ணாத்த இப்படி திடீர்னு சேவல பண்ணாச்சாரு? அது ராத்திரில தாடி குத்துதுன்னு சொல்லிருப்பா, அதான் சேவ பண்றாரு. ஒரே ராத்திரில கருப்பனுக்கு எப்படி கடை வந்துச்சு பாத்தியா? கையில ஒரு கரும்பு குடுமா புடிச்சுக்கிறேன். உனக்கு இருக்கிற திருஷ்டிக்கு உப்பு சுத்தி போட்ட பத்தாது, உப்பளத்துக்கே கொண்டு போய் உன்னை தூக்கி சுத்தி போடணும். உப்பளத்துலயா? உட்டா நீ என்ன கடலே தூக்கி போட்டுருவிய? ஆடவரு சும்மாரு ஆடவையனா? அட பார் மறுபடியும் சொல்றேன்ல, ஐயோ ஆடாத சும்மா ரடே. துப்பு துப்பியானா? குட் மார்னிங் சும்மா ரடே அப்படின்னு இவன தானே சொன்னேன், இந்த சாவட்டி தானே சொன்னேன். அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வச்சுக்கலாமா? என்னடா அது, ஒரே ராத்துல மரியாதைலாம் மாறி போச்சு. அட இது பரவாயில்ல அண்ணாத்த, எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு கோபம் வந்துச்சுன்னா
எங்க அப்பா தொடப்ப கட்டியால அடிப்பாங்க. தொடப்ப கட்டியால? அது ஒண்ணுதான் அவனுக்கு தெரியாது, அதையும் போய் சொல்லி கொடுத்துரு போ. ஏய் எங்கடா போற? அக்காவுக்கு சொல்ல தர போறேன். இப்படி வா. என்ன கொஞ்சம் திரும்பி நில்லு. இன்னும் கொஞ்சம் திரும்பிடா. நான் திரும்பினா நீ உதைப்பிய. நீ திரும்பாட்டியும் நான் சொல்லுவேன், வெளியில சொன்னா வெட்டி போட்டுருவேன். அடிங் மிஸ்டர் சீதாராமன், ஒரு நிமிஷம் இருக்க வர. இன்னொரு வாட்டி நீ புருஷன் மட்டாடிக்குள்ள கோல் மூட்டின அவ்வளவுதான் அவனை உண்டு இல்லைன்னு ஆகிடுவேன். என்ன யோ, இந்த செயின் உன் கழுத்துக்கு ரொம்ப சின்னதா இல்ல? அதுக்கு பதிலா இந்த சைக்கிள் செயின் போட்டுக்கோ, பெருசா அழகா இருக்கும். என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல் இல்ல, நிஜமாதையா? இந்த சைக்கிள் செயின் போட்டுக்கிட்டா ரவுடின்னு பளிச்சுன்னு தெரியும்ல. போதுமா, அவ்வளவுதானே? கொஞ்சரே. ஏய் என்ன இரியா, இது என்ன மூன்று முடிச்சா? இது என்ன என்னையா? இது என்ன முந்தானே முடிச்சா? என்னையா என்னாச்சு? இந்த பக்கம் திடீர்னு கொஞ்சம் வலிக்குதே, ஏதாவது மருந்து இருந்தா போட. அதுக்கு என்ன மருந்து போடணும்னு எனக்கு தெரியும். இந்த பக்கம் ரொம்ப வலிக்குதே. போயா.